நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நான் ஆல்ரெடி நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஸ்லீவு, அதை நான் எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்படியே ப்ளவுஸை போட்டு அளவெடுப்போம். நான் எப்போ உள்ளே திருப்பி போட்டு உங்களுக்கு அளவெடுத்து காமிப்பேன். இந்த தடவை வெளிப்பக்கமாக போட்டு எவ்வளோ அளவு வருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போ இந்த ப்ளவுஸ் இந்த வீடியோவில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல எப்போவுமே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம். சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ப்ளவுஸ் வந்து நாலாம் அடித்து போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி கிளாத்தில் ஃபுல் ஆயில் கிளாத்தில் வந்து சுருக்கம் வராது. சுருக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அயன் பண்ணிக்கிறீங்க. இந்த பிசர் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நீங்கள் எம்மிங்க்கும் தையலுக்கும் சேர்த்து அளவு வந்து, அதாவது ஒரு கால் இன்ச்சு உள்ள மடிச்சடிக்கிறதுக்கு அதோட சேர்த்து எம்மிங்க்கு ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் எந்த அளவுக்கு பட்டையாக போடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு போச்சுன்னா ஒரு முக்கால் இன்ச்சு வந்து எம்மிங்க்கு உள்ளது, அந்த அளவு வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நான் ப்ளவுஸ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ ப்ளவுஸை கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டு பக்கத்தை வந்து போட்டுக்கிறோங்க. அளவு மாறிடாமல் கரெக்டாக போட்டுக்கிறோங்க எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு. கை இறக்கம் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவு பார்த்துக்கிறோங்க. இப்போ இது வந்து ப்ளவுஸோட அளவு, மொத்த அளவு. இப்போ இது வந்து அம்கோல் அளவு. இப்போ அதிலிருந்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு மேலே தள்ளி சேர்த்துக்கிறோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறோங்க. அவங்க துணி வந்து உள்ளே விட சொன்னாங்கன்னா இந்த தையலுக்கு அளவுக்கு வந்து இதை வந்து சேர்த்துக்கிறோங்க. ப்ளவுஸ் அளவு போக எக்ஸ்ட்ரா இருக்குது வந்து கரெக்டாக இழுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ இதுதான் ஆம்கோல் அளவு. இந்த பக்கம் மடிச்சிருக்கிறதுனால நான் மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து ஷோல்டர் அளவு, மேலே வந்து தையல் அளவு அரை இன்ச்சு. இப்போ ப்ளவுஸ் வந்து எடுத்துருங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கரெக்டான சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து நீட்டாக இழுத்து போட்டுக்கிறோங்க கை வந்து. அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு இந்த லென்த்தும் வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கிறோங்க. இப்போ இதிலேருந்து உங்களுக்கு அளவு வந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. கரெக்டாக இது ஷார்ட் ப்ளவுஸ், அதனால வந்து ரொம்ப குட்ட கையாக இருக்குது. மூன்றரை தான் வந்து உங்களுக்கு ஆம்கோல் அளவு இருக்குது. இப்போ நான் அந்த தையலுக்கு சேர்த்துருக்கதோடு நீங்கள் இந்த மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த தையலுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து அப்படியே கரெக்டாக வளைச்சி வந்து மார்க் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்துட்டிங்கன்னா சுருக்கம் வந்ததுன்னா ப்ளவுஸ் வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கிறீங்க. அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ இது கை வந்து குடஞ்சி வெட்டுறது. இப்போ இந்த அளவுலேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு 1.5 2 இன்ச்சு விட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே வளைச்சி கொண்டு போங்க. இப்போ அது அவ்வளோதான் ஸ்லீவு. ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறது. இப்போ இது வந்து ப்ளவுஸோட மடிப்பு அளவு. இதை கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. இது வந்து உங்களுக்கு ஆம்கோல் அளவு. கரெக்டாக பிரிச்சுக்கிட்டு கையை வந்து குடஞ்சிருங்க. எங்கே கரெக்டாக நீங்கள் சிசர் கட் போட்டிருக்கீங்களோ அதுலேருந்து அப்படியே குடஞ்சதை வந்து கையை எடுத்துக்கிறோங்க. மேலே கொண்டு போயிட வேணாம், அந்த 2 இன்ச்சுக்கு முன்னாடியே அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து இதில் அளவில் வந்து எந்த மாற்றமும் வராது. நீங்கள் என்ன அளவு ப்ளவுஸ் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துட்டு அளவு கரெக்டாக கட் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக ஒரே மாதிரி வரணும். நீங்கள் சென்ட்ரு வந்து கரெக்டாக ஒரு சிசர் கட் போட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரியே குடஞ்சிக்கிறோங்க. லைனிங் ப்ளவுஸ்க்குன்னா நம்ம தச்சுட்டு கை குடஞ்சிக்கலாம். இப்போ ஸ்லீவு வேலை முடிஞ்சிருச்சு. நான் இப்போ முதுகு பகுதி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வந்து கை ஒரு பக்கம் வெட்டியிருக்கோம், அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க. ஓப்பன் சைடை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க. நம்ம கட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து போட்டுக்கிறோங்க. கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க.
இப்போ நம்ம கைக்கு எந்த அளவு மார்க் பண்ணிங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இடுப்புக்கு வந்து எந்த அளவுக்கு தேவை. இடுப்பு மடிச்சடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கால் இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ள அளவு நீங்கள் அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. கிராஸ் இருந்ததுன்னா கிராஸை வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப இழுப்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு. இந்த அளவு வந்து ப்ளவுஸில் என்றைக்குமே சேர்க்கக்கூடாது இதை மார்க் பண்ணுற அளவை. இப்போ நான் உங்களுக்கு ப்ளவுஸை பிரித்து போட்டு காமிக்கிறேன். கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கிறோங்க. ரெண்டு ஷோல்டரும் வந்து ஏத்தறக்கம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக மடிச்சுக்கிறோங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து அளவு வந்து கொஞ்சம் வித்தியாசம் வருது. கழுத்து வந்து அகலமாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு திருப்பி போட்டு காமிக்கிறேன். இது ஏன்னா இடுப்பு வந்து ரொம்ப குறுகலாக பிடிச்சிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து அளவு வந்து வித்தியாசம் வரும். அதனால் நம்ம எப்பவும் அளவு எடுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு பிரித்து அளவு எடுத்து காமிக்கிறேன். துணி அதில் உள்ளே எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே இதை வந்து மடித்து போடுங்க. அப்போ தான் வந்து அளவு தெரியுது. கொடுக்குற அளவு ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. வெளியிலேருந்து கொடுத்து வாங்குறதா இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் அடுத்த ப்ளவுஸ் அளவு பார்க்கும்போது. கரெக்டாக இது ப்ளவுஸோட அளவு. இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. நல்லா இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. அவங்க ப்ளவுஸ்லேயே ஆல்ரெடி துணி நிறைய விட்டுருக்காங்க. அதனால நமக்கு வந்து அந்த அளவு போதும். ஒரு கால் இன்ச்சு மாத்திரம் சேர்த்து வைங்க. நம்ம அதாவது இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த கால் இன்ச்சு மாத்திரம் சேர்த்து வைங்க போதும். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து கிராஸாக வருது. அதை கரெக்டாக அதை கணக்கு பண்ணிக்கிறங்க. இதை இழுத்து பார்த்துக்கிறங்க. இப்போ நம்ம எங்கே பிடிச்சிருக்கோமோ அதுலேருந்து கரெக்டாக வந்து லைட்டாக கிராஸாகவே நீங்களும் இழுத்துருங்க. எவ்வளோ ஆம்கொல் வருது அப்படின்னு அவங்க மேலே தச்சு இழுத்து தச்சுருக்கிறதுனால அதை கணக்கு பண்ணிக்கிறங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த தையலில் வந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து இடுப்பளவு தான் நம்ம எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரா உள்ளது. இப்போ ப்ளவுஸோட அளவு மொத்த அளவு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. டேப்லையும் நான் அளவு எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக ஷோல்டருக்குள்ள தையலோடு சேர்த்துக்கிறங்க. நம்ம ஆல்ரெடி இடுப்பு மடிக்கிறதுக்கு விட்டுட்டோம். 12 இருக்கு. அவங்க 11.5 இறக்கம் கேட்டாங்க. அப்போ நமக்கு வந்து 13 வைக்கணும். அதாவது ப்ளவுஸோட அளவு வந்து 12. இது மொத்த அளவு 12 இருக்கு. அப்போ ஷோல்டருக்கு 6 இன்ச்சு தையலுக்கு போயிடுச்சுன்னா 12 தான் வரும். அப்போ நம்ம இன்னொரு 6 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். அப்போ 13 வைக்கணும் மொத்தம். கரெக்டாக அந்த அளவு வந்து 13 வச்சுக்கிறோங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான் கழுத்து வந்து நான் 2.5 வைப்பேன். நான் 4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிட்டுருவேன் தைக்கும்போது. இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக 3 இன்ச்சு. அவங்களுக்கு 2.5 தான் தைச்சதுக்கப்புறம் வருது. இந்த பக்கம் 4 இன்ச்சு, அந்த பக்கம் 4 இன்ச்சு. நான் தையலுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து கரெக்டாக வரும் ஷோல்டர் வந்து. அதை கணக்கு பண்ணிக்கிறங்க. இப்போ அவங்க ஆம்கோல் அளவு நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு நம்ம எடுத்த 3லேருந்து அளந்து பார்த்துக்கிறோங்க. 6 இன்ச்சு இருக்குது ப்ளவுஸ்க்கு ஆம்கோல் அளவு. அந்த 6 இன்ச்சை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதை நான் தையலோடு சேர்த்து எடுத்திருக்கேன் 6 இன்ச்சு. அதையும் நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த 6 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. ஆம்கோல் அளவு கரெக்டாக நேராக வச்சு இப்போ நம்ம 6 இன்ச்சு எடுத்ததுலேருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இடுப்பு அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இதுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க. ப்ளவுஸோட அளவு அவங்க இதில் வந்து லைட்டாக வந்து கிராஸாக பிடிச்சிருக்காங்க. அதை நீங்கள் கணக்கு பண்ணி கரெக்டாக வந்து. அப்போ இடுப்பு வந்து ரொம்ப சின்னதாகவும் அவங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து பாடி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவு வந்து கிராஸாக வருது. அதை நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து அளவு பார்த்துட்டு வந்து கிராஸாக வந்து இது பண்ணிக்கிறங்க. இப்போ உங்கள் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றம் எதுவுமே வராது. ஆம்கோல் அளவு வந்து எப்பவும் மாதிரி 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு. இது ப்ளவுஸ் சின்ன ப்ளவுஸ் தான். அதனால் நமக்கு வந்து 1 இன்ச்சு வச்சாலே போதும். அது அப்படியே ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு இது அவங்களுக்கு தையலுக்குள்ள அளவு. நம்ம 6 இன்ச்சு சேர்த்து பிடிக்கிறதுக்கான அளவு. அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு. நீங்கள் இதை வந்து கரெக்டாக நீங்கள் இதை ஆம்கோலில் வந்து நம்ம ப்ளவுஸ் வெட்டி இருக்கிற அளவு வந்து இந்த அளவுக்கு வருது அப்படின்னு வந்து கரெக்டாக வளைச்சி போட்டு பார்த்துக்குறோங்க ப்ளவுஸில் வந்து. அப்போ நீங்கள் இதை கணக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து தெரியும். உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன்.
இப்போ நம்ம நாட் போட்டிருக்கோம்ல அதுலேருந்து கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கணக்கு வச்சு பார்த்துக்கிறோங்க. கை வந்து அளவு கரெக்டாக வருதா அப்படின்னு, நம்ம எங்கே கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு இங்கே வருதா அப்படிங்கிறத வந்து இப்போ போட்டு பார்த்துக்கிறோங்க. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு. இப்போ இது அப்படியே நமக்கு வந்து அளவு வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து நெக்கு மாத்திரம் வரைஞ்சிருவோம். இதில் வந்து பாக்கழுத்து இருக்குது, கரெக்டாக சென்டர் அதை மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து கீழே தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து மேலே வைங்க. இப்போ அந்த அளவு வந்து நம்ம 2.5 இன்ச் கழுத்து எடுத்துருக்கிறதுலேருந்து அளந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. இதில் வந்து 9.5 இன்ச் அளவு வருது, நம்ம 9 தான் வைக்கணும். நம்ம தச்சு திருப்பும்போது 1.5 இன்ச் கீழே இறங்கும். அப்போ நமக்கு வந்து இந்த 9 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க. நீங்கள் இந்த இதில் இந்த தச்சு திருப்பும்போது அளவு கரெக்டாக வரும், அதனால் நீங்கள் அந்த அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணக்கூடாது கட் பண்ணும்போது. எப்போவுமே அதை வந்து 1.5 இன்ச் பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா நம்ம தச்சு திருப்பும்போது உங்களுக்கு வந்து 1.5 இன்ச் சேர்த்து தான் தைக்க வரும். இப்போ நம்ம இங்கே தையல் தைக்கும்போது கட் பண்ணுறதுக்கு இந்த அளவு கட் பண்ணாலும் நம்ம தைக்கிறது வந்து 1.5 இன்ச் கீழே சேர்த்து தைப்போம். அதனால் அந்த பின்னாடி அளவை பார்க்கும்போது மார்க் பண்ணுறது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் மேலே சேர்த்து, மேலே 1.5 இன்ச் சேர்த்து கட் அதுக்கு கட் பண்ணுறது வந்து ஒரு 1.5 இன்ச்க்கு மேலே கட் பண்ணுங்கள். நம்ம தைக்கும்போது அளவு கரெக்டாக வந்துடும். இது அவ்வளோதான் அளவு. இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல எங்கே ஆம்கோல் அளவு எடுத்திருக்கீங்களோ இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸ் பின்பாகும் அளவு. இப்போ அதை அப்படியே போட்டு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு ஃப்ரண்ட் எடுத்துருவோம். லைட் அப்படியே இழுத்து பார்த்துக்குறோங்க கிராஸ் வருதா அப்படின்னு. நேருனா கரெக்ட் இழுக்க வராது, கிராஸ்னால் நல்லா இழுத்து கொடுக்கும். அதை கரெக்டாக பார்த்துக்குறோங்க போடும்போது. ஷோல்டர் அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க அதுலேருந்து. அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து 1.5 இன்ச் கரெக்டாக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. அந்த 1.5 இன்ச்லேருந்து கரெக்டாக அப்படியே அளவு மாறிடாமல் இப்போ நம்ம வந்து முதுகு பகுதி எடுத்துடலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து டாட் பாயிண்ட் அப்படியே இழுத்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. அவங்க அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு தான் கரெக்டாக கட் பண்ணணும். நான் மேலே வந்து தையலோடு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன், அதனால கரெக்டாக மேலே வந்து அந்த தையலுக்குள்ளதை கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழ் துணியை இழுக்காதீங்க. ஒரு 1.5 இன்ச் அது கீழே வந்து சேர்த்து மார்க் பண்ணிடுங்க. இது வந்து ப்ளவுஸோட அளவு, கீழே வந்து தையலுக்குள்ள அளவு. அவங்களுக்கு இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து மேலே ஏற்றிக்கலாம். கரெக்டாக 13.5 இன்ச் இருக்குது. 13 இன்ச் அவங்க ப்ளவுஸ் அளவு, 1.5 இன்ச் தையலுக்குள்ளது. இப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. கரெக்டாக கொஞ்சம் உள்வாங்கியே நம்ம வந்து வெளியில் தான் மார்க் பண்ணியிருக்கோம், அதனால் மார்க் பண்ணும்போது கரெக்டாக உள்வாங்கியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நெக் வந்து வரைஞ்சிருங்க அப்படியே ரவுண்டு. அந்த ப்ளவுஸில் வந்து ஸ்டார் இருக்குது ஃப்ரண்ட்டில். அவங்க பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெண்டுமே வந்து ரவுண்டு கேட்டாங்க, அதனால் அந்த முன்னாடி அளவு கணக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து அதை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி ரவுண்டு வரைஞ்சிருங்க. இப்போ இந்த ஷோல்டர் மாத்திரம் ஒரு 1.5 இன்ச் உள்வாங்கியே கொண்டு வாங்க. அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் கொடுக்காது. இப்போ நம்ம மேலே வரைஞ்சிருக்கிறத விட ஒரு 1.5 இன்ச் உள்வாங்கி அதை கட் பண்ணுங்கள். இவங்களுக்கு தாராளமாக 2 இன்ச்சு வைக்க 2.5 இன்ச்சு வைக்கலாம்.
இந்த பக்கமும் அந்த பக்கமும் ப்ளவுஸ் ரொம்ப சின்ன ப்ளவுஸு, அந்த 2 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து 2.5 ரொம்ப ஏத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒர 4 இன்ச்சு இறக்கிக்கிறீங்க. உங்களோட ப்ளவுஸில் அவங்க கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறோங்க. இது அப்படியே கிராஸாக கரெக்டாக நீங்கள் என்ன அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு அளவு. இப்போ அது அப்படியே நீங்கள் வளைச்சத்த கட் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து அப்படியே வந்து ஷார்ப்பாக வர்றது அப்படின்னா அதே நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம அவங்களோட ப்ளவுஸ் அளவு தான் போட்டு எடுத்திருக்கோம், இந்த அளவு எல்லாமே, அதனால அதை கரெக்டாக பார்த்துக்குறோங்க. நான் லென்த்து வந்து நேர் இழுத்து பார்த்ததுனால உங்கள் இங்கே இருக்குது. இப்போ 4 இன்ச்சு அளவு மார்க் பண்ணும்போது அளவு கரெக்டாக இந்த நம்ம இந்த இதுலேருந்து கொக்கிப்பட்டியிலேருந்து நம்ம அளவு பார்க்கும்போது 4 இன்ச்சு எங்கே வருதோ அதுதான் நமக்கு வந்து பாயிண்ட்டு. அதை பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. கரெக்டாக நேராக வந்து அளவு பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. அந்த 2.5 இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு 4 இன்ச்சு குறைச்சிருங்க. ஃப்ரண்ட்டில் லூஸ் வந்ததுனால உங்களுக்கு வரும் ரொம்ப அகலம், அந்த அகலம் ஜாஸ்தியாக வந்துருச்சுன்னா. இப்போ நம்ம உள் வாங்கி மார்க் பண்ணியிருக்கிறது அது அப்படியே கரெக்டாக அளவு பார்த்துட்டு இப்போ இதை நீங்கள் மடித்து பார்த்துக்குறங்க. கரெக்டாக ஷோல்டர் வந்து சென்ட்ரு பார்த்துக்குறங்க. நம்ம கட் பண்ணியிருக்கிறது அளவு கரெக்டாக வருது அப்படின்னு இதிலிருந்து 1.5 இன்ச்சு அளவு வரணும். நமக்கு டாட் வந்து மேலே 3-3 அந்த ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. இப்போ இந்த அளவு மாத்திரம் பார்த்துக்குறோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி இதில் பிடிச்சிருக்கதோடு சேர்த்து அளவு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி லென்த் எவ்வளோ வருது அப்படின்னா அதையும் பார்த்துக்குறோங்க. இந்த அளவுக்கு வந்ததுன்னா அதை கரெக்டாக பார்த்துட்டு எப்போவுமே அவங்க உங்கள் ப்ளவுஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த சென்ட்ரு இந்த லென்த்து இதுக்கும் இதுக்கும் 1 இன்ச்சு கேப் வர மாதிரி பார்த்துக்குறோங்க ரெண்டு பக்கமும். அதேமாதிரி ஆம்கோல் அளவு. இப்போ இது பிடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி உள் இந்த பக்கம் 1.5 இன்ச்சு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு அதை சேர்த்து நம்ம மார்க் பண்ணுற மாதிரி அதை கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதோ அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு. சாதா ப்ளவுஸ் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே பட்டி கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லென்த் மாத்திரம் பட்டியோட லென்த் வந்து ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்குறோங்க. எப்போவுமே வளைய எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தை அளவு பார்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க. தையலுக்கும் இது நிறைய சேர்த்து இருக்கு, அது போக 1.5 இன்ச்சு சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து இது 2 பட்டியாகவே போட்டுக்கலாம். அந்த லென்த்தை பார்த்துட்டு பட்டியோட அளவு கரெக்டாக லென்த்து பாருங்கள். உங்களுக்கு வந்து கீழே வந்து தையலுக்கு தேவையில்லை, அதனால் நம்ம மேலே தான் அப்படியே வச்சு தைக்க போகிறோம். மேலே தான் 1.5 இன்ச்சு வந்து இங்கேருந்து 1.5 இன்ச்சு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு அதை அப்படியே நம்ம வளைச்சி நம்ம கொண்டு தைக்கும்போது இந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும் அந்த தையலுக்கு போக. அதை நான் தைக்கும்போது அளவு வந்து காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி இங்கே ப்ளவுஸ் வந்து அளவு பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறீங்க. பட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. மொத்த பட்டியோட அளவே கரெக்டாக 2.5 இன்ச்சு தான் இருக்குது. நமக்கு மேலே 1.5 இன்ச்சு தையலுக்கு போக கீழே இருக்கிறதோடு சேர்த்து நம்ம வளைச்சி கட் பண்ணும்போது 2.5 இன்ச்சு அளவு வரும். அதை தைக்கும்போது அதை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லென்த்து மாத்திரம் அளவு பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் தைக்கும்போது ப்ளவுஸ் அளவு பார்த்துட்டு பட்டி எவ்வளவு தேவை அப்படின்னு இடுப்பு அளவு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொக்கி பெட்டி வீ பெட்டி வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம கழுத்து கட் பண்ணியிருக்கோம், 2.5 இன்ச்சு கழுத்து. அதை வந்து கரெக்டாக மடித்து போட்டுக்கிறோங்க 2 பீஸாக. உங்களுக்கு வீ அடித்தாலும் வளையம் வச்சாலும் கரெக்டாக வர்ற மாதிரி அவங்கள்ட்ட அளவு ப்ளவுஸில் பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குன்னு. அதை விட 1.5 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க. 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு கூட சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க. மீதி இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா தாராளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. இப்போ இதை 2 கட் பண்ணிவிட்டு நம்ம கொக்கி பெட்டி வீ பெட்டிக்கு வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் கழுத்து பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கிராஸ் பீஸு, கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க. நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி கிராஸ் பீஸ் இழுத்து பார்த்துக்குறங்க. கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா தான் ரவுண்டு வந்து அழகாக வரும்.
ஒரு முக்கால் இன்ச்சு அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தைக்க தெரியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு முக்கால் இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா கரைச்சி விடணுங்கிறதே இல்லை, அப்படியே வச்சு திருப்பிட்டு நம்ம தையல் போட்டுடலாம். அவ்வளோதான், கிராஸ் பீஸும் முடிஞ்சு. இப்போ ப்ளவுஸ் வந்து நமக்கு தைக்கிறது தான் வேலை. இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. பீஸ் மாத்திரம் தொலைஞ்சிடாமல் கரெக்டாக அது இதில் எடுத்து வச்சுருங்க. இது ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் தனித்தனியாக. இப்போ ஸ்லீவு பட்டி இதுக்குள்ளது, இது கொக்கி பட்டி வீ பட்டி, இது வந்து கிராஸ் பீஸு. அவ்வளோதான், நூல் போட்டு நம்ம ப்ளவுஸை வந்து டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த சாதா ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிடலாம். ஆல்ரெடி நான் சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கட்டிங் ஒவ்வொரு மாதிரி வரும்போது எல்லா ப்ளவுஸும் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியும். எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதும் வந்து நான் நிறைய வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.